ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹோம்லி சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரைக்கா பாட்டில் கவுடு, சொரைக்கா செட்டிநாடு கிரேவி அருமையாக யம்மியான டேஸ்ட்டில் செய்யலாம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷன். இது ரொம்ப ஸ்பைஸியாக அருமையாக எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இந்த கிரேவி இருக்கும். சொரைக்கா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் பி இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. சம்மர் நேரத்தில் இந்த சொரைக்காய் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிடணும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். நீர் சத்துள்ள காய்கறி. சொரைக்காய் பருப்பு போட்டு நம்ம நிறையா டிஷ்ஷஸ் செய்வோம். இந்த சொரைக்காய் கிரேவி ரொம்ப யம்மியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ சொரைக்காய் மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண சொரைக்காய் ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு தக்காளி பழம் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 4 வெள்ளைப்பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ மசாலா பொடிகள், வத்தல் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம சொரைக்காய் 1.5 கப் சொரைக்காய் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா இந்த மசாலா பொடிகள் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். 1/2 கப் தண்ணி வேகிறதுக்காக 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கிடணும். குக்கரில் வச்சா குழஞ்சி போயிடும், அதனால் இப்படி சட்டியில் தான் வேக வைக்கணும். தேங்காய் 1/2 கப், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், காஷ்யூ நட்ஸ் 7. இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ சொரைக்காய் 10 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ 5 நிமிஷம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு திறந்து பார்க்குறோம். நல்லா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் போட்டுறணும். அப்புறம் மல்லி இலை தூவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.